கலியுகத்து அவதார கடவுள் மோனநிலை கண்ட உலக பேராசான் ராஜ ரிஷி பிரம்மரிஷி பசிப்பினி மருத்துவர் பரமானந்த சதாசிவ சர்க்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் கடந்த நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக கடும் தவம் புரிந்து பல கோடி மக்களுக்கு பசியாற்றிவித்தும் பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு திருமணம் செய்து வைத்தும் பல மக்களுக்கு ஒளிபொருந்திய பார்வை கொடுத்தும் அக்கு பஞ்சர் முகாமையை நடத்தியும் தோறும் நேரிலே சென்று ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கியும் தன்னுடைய திருக்கரங்களினாலே தினம் ஐயாயிரம் மக்களுக்கு தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் ஒரு கோடி மக்களுக்கு மேல் பசியாற்றி வித்தவர்தான் நமது ஓங்கார குடிலாசானவர்கள் ஆசானுடைய பெருமைகளையும் செயல்பாடுகளையும் எடுத்துச் சொன்னால் வான் புகழ் அருளிய திருக்குறளிலே முதல் அறத்துப்பாளிலே அறுபது அறுபத்தைந்து அது அதிகாரங்களுக்கு தெளிவான விளக்கத்தை அருளியிருக்கின்றார்கள் அதுபோல ஒவ்வொரு மகான்கள் அருளிய நூல்களுக்கெல்லாம் தெளிவான விளக்கத்தை அருளி வாழ்க்கையிலே மகான்கள் என்ன சொன்னார்களோ அதை கடைபிடித்து வாழ்ந்தவர்தான் நமது ஓங்கார குடிலாசானவர்கள் அந்த வகையிலே தற்சமயம் கடந்த ஐந்து ஆறு தினங்களாகவே புயல் நாள் பாதித்த மக்கள் உண்ண உணவு இன்றி உடுக்க உடையின்றி பட்டினியாக தவித்துக்கொண்டிருந்த மக்களுக்கு தஞ்சையிலிருந்தும் புதுக்கோட்டையிலிருந்தும் வேதாரண்யம் பல பகுதிகளிலே மிகுந்த சேதத்தை உருவாக்கியிருக்கின்றது அதுபோல கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்திலே புயல் உருவாகி இருக்கின்ற பொழுது அகத்திய சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக லண்டன்மா நகரினிலிருந்து ஒரு லட்ச ரூபாய் காணிக்கையாக லண்டன் வீரா அவர்கள் அனுப்பியிருந்தார்கள் ஆக பத்து ஆண்டுகளுக்கு முன்பே நமது ஓங்கார குடிலாசானுடைய ஆசி பெற்ற அன்பர் வீரா அவர்கள் தமிழமக தமிழக மக்கள் கடுமையான சோதனைக்கு ஆட்பட்டு இருக்கிறார்கள் என்று நினைத்து ஒரு கோடி அனுப்பி அனுப்பியிருக்கின்றார்கள் ரெண்டாவது ஓங்காரக்குடில் ஆசா நபர்கள் வேல்முருகன் அவர்களிடம் சொன்ன வார்த்தை தர்மந்தான் தலைச்சிறந்தது என்ற அடிப்படையிலே நமது துறையூர் ஓங்கார துறையூரை சுற்றியுள்ள முப்பது கிலோமீட்டர் அளவிலே நூற்றுக்கணக்கான கிராமங்கள் தோறும் சென்று ஏழைகளுக்கு உணவு வழங்குவதுதான் உன்னுடைய பொறுப்பு என்று சொன்னார்கள் அதன் காரணமாகவே அவர் வேறு எந்த சிந்தனையிலும் ஆட்படாமல் நூற்றி அஞ்சிலே ஐயா தவம் இருப்பதை போல ஆறுநூற்றி ஆறிலே அவர் தவ வாழ்க்கை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய சிந்தனை செயல் அத்தனையுமே துறையூரை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு அன்னதானம் தடையில்லாமல் நடக்க வேண்டும் என்பதற்காகவே மாதந்தோறும் குறைந்தது பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே அன்னதானத்துக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆசான் அவர்கள் வெளியிட்ட கருத்தினை ஏற்று தம்பையா அவர்களிடம் முன்னூறு மூட்டை அரிசியை நான் அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னார்கள் அந்த முன்னூறு மூட்டை அரிசிக்கும் தேவையான பருப்பு மற்ற ஜாமான்களும் வாங்கி தருவதற்கு அதற்கும் ஒரு அன்பரிடம் சொல்லி ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் ஆக மொத்தத்திலே ஆசானுடைய கொள்கையே தர்மம் தர்மம் தான் தர்மம் தான் தலைகாக்கும் உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் தானத்தில் சிறந்தது அன்னதானம் உயிர் வாழ வேண்டுமென்றால் உணவு தேவை அந்த உணவு யார் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் கடவுள் தன்மை அடைய முடியும் என்ற உறுதியான கோட்பாட்டிலே விளங்குகின்ற காரணத்தினால்தான் ஆசான் அவர்கள் நூற்றி ஐந்திலே அமர்ந்திருந்தாலும் தடை இல்லாமல் அன்னதானம் இங்கு நடைபெறுகிறது என்று சொன்னால் ஞானிகளை முழுக்க முழுக்க வணங்குகின்றார்கள் வணங்குவதின் காரணமாக கொடுக்கக்கூடிய மனம் படைத்தவர்கள் உள்ளத்திலே இறங்கி அவர்களை கொடுக்க வைக்கின்றார்கள் ஆக ஆசானுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் எடுத்துச் சொன்னால் காலங்கள் போதாது நாட்களும் போதாது வருடங்கள் போதாது அந்த அளவிற்கு ஆசானுடைய பெருமையை பேசலாம் செயல்பட வேண்டும் அதை செயல்படுவதற்குத்தான் ஆசான் அவர்களால் அனுப்பப்பட்ட அன்பர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க அவர்கள் மனமுவந்து நற்காரியங்கள் செய்து கொண்டும் இருக்கின்றார்கள் ஆக முன்னூறு மூட்டை அரிசிக்கு தேவையான காய்கறிகள் பருப்பு வகைகள் கொடுப்பதற்கு வருகை புரிந்துள்ள அன்பர்கள் இல்லை இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள் இல்லை ஒழுப்பெருக்கின் மூலமாக துறையூரை சுற்றியுள்ள கிராமங்கள் உள்ள மக்கள் எல்லாம் ஓங்கரக்குடில் ஆசானுடைய ஆசியோடு அந்த முன்னூறு மூட்டை அரிசி ஒரு வாரத்திற்குள்ளே சமைத்து தஞ்சை மாவட்டம் முழுவதுமே கொடுப்பதற்குரிய ஆவண ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அதற்குரிய வழிமுறைகளையும் செயல்படுத்த வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த ஓங்கார குடில் அவர்களுக்கும் அன்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்